வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜூலை 5 படுகொலை வந்து செய்யப்பட்டார். யாரெல்லாம் வந்து வெட்டினாங்களோ அவங்களாம் வந்து ஆஜராயிட்டாங்க, அதாவது சரண் அடைஞ்சிட்டாங்க. அப்போ கூட அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள்லாம் என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா, இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் மாதிரி இல்லை, இவங்க ஜஸ்ட்டு வந்து வெட்டினவங்க, வெட்ட சொன்னவங்க யார், யார் இதுக்கு பின்னாடி உண்மையிலே இருக்கிறது, யார் சொல்லி செஞ்சாங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும், இதனால் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு அண்ணாமலைலாம் சொன்னார். இதனால் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த கொலையில் வந்து இன்வால்வ் ஆன திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. இப்போது இது வந்து ஒரு பெரிய நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு. அதாவது அந்த அக்யூஸ்டெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எங்கே வந்து அவங்களுடைய இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கூட்டிகிட்டு போய் விசாரணை வந்து நடத்தும்போது, அப்போ அங்கே மறைச்சி வச்சுருந்த ஒரு துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ண பார்த்தார் அந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர். அதனால் காவல்துறை வந்து அவரை சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. அவரும் காவல்துறை அதிகாரியாக இருந்தவரில், அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது சரணடைந்தவர்கள் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, ஒரு லாஜிக்கான கொஸ்டின், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொலை நடந்த பிறகு நிறைய பேர் வந்து சரணடைஞ்சாங்க, அந்த சரணடைஞ்சவங்களில் ஒருத்தர் தான் அந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர். இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, சரணடைஞ்சவங்க எப்படி வந்து தப்பிக்க முயற்சி வந்து செய்வாங்க, இந்நேரம் அவர் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா சரணே அடைஞ்சிருக்க மாட்டாரு, காவல்துறை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் இவங்களாம் சரணடைஞ்சாங்க. ஆனால் இப்போ காவல்துறை என்ன சொல்லுது, துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி தப்பிக்க முயற்சி செஞ்சதுனால நாங்கள் வந்து சுட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. சரணடைஞ்சவங்க எப்படி வந்து தப்பிப்பாங்க, தப்பிக்க முயற்சிப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு லாஜிக்கான கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த படுகொலையில் 3 திமுக நிர்வாகிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த என்கவுண்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் 3 திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இப்போ இந்த என்கவுண்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. மனித உரிமைகள் ஆணையம் இந்த விவகாரத்தில் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டையும் முன் வச்சிருக்காரு. அடுத்த விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் 3 புகைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த 3 புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணி இதில் இருக்கிறவங்க அருள், கலைமா சீனிவாசன், சதீஷ், இந்த 3 பேரும் திமுக நிர்வாகிகள், ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இந்த 3 பேரும், எப்போது வாய் திறப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை வந்து இன்னொரு பதிவு போட்டிருக்கிறாரு. இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னென்னா, அதிகாலையில் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஆயுதங்களை வந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இடம் பற்றி விசாரிக்கிற தேவை என்ன வந்துச்சு, ஏன் அதிகாலையில் போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னங்க, படத்தில் பார்த்தா கூட ஒரு அக்யூஸ்டை வந்து கூட்டிகிட்டு போகும்போது கையில் விலங்கெல்லாம் போட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நோட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பாக தானே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து தப்பிக்க வந்து முயற்சி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்ததுனால, போலீஸ் அதிகாரியாக இருந்ததுனால நிறையா லாஜிக்கில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. திமுக அரசாங்கம் இதுக்கு வந்து முறையாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னா, அண்ணாமலை இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலை உணவு திட்டத்தை 2020 மத்திய அரசாங்கத்துடைய அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தையே திராவிட ஐடியாலஜி தான் கண்டுபிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் இந்த ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இது நாடு ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறதா மோடி அவர்களுடைய ஆசை. இதுக்கு ஃபண்டு வந்து வேணும் அப்படின்னா மத்திய அரசாங்கமே இதற்கான செலவு தொகையை வந்து மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம் கிஷான் யோஜனா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, சம்மான் நிதி யோஜனா, 2021 43 லட்சம் பயனாளர்கள் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 அது 21 லட்சமாக அந்த பயனாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது திமுக இதில் ஒரு பெரிய ஊழல் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு அண்ணாமலை அடுத்த ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி இந்த 3 வருஷத்தில் 22 லட்சம் பயனாளர்கள் எப்படி வந்து காணாமல் போனாங்க அப்படின்னு தொடர் கேள்விகளை அண்ணாமலை வந்து முன் வச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2 வாரம் டைம் தரோம், 2 வாரத்துக்குள்ளே எதுக்காக இந்த 22 லட்சம் விவசாயிகளுடைய பயனாளர்கள் வந்து இல்லாமல் போனாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் தேடி தேடி ஒரு விவசாயிகளாக சேர்த்துக்கிருக்காங்க இந்த ஸ்கீமில் சேர்த்துக்கிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் மட்டும்தான் முன்னாடி 43 லட்சமாக இருந்த பயனாளர்கள் எண்ணிக்கை இப்போ 21 லட்சமாக குறைஞ்சிருக்கு. 2 வாரம் டைம் தரும், 2 வாரத்துக்குள்ளே
இதை வந்து சரி செய்யணும், அப்படி இல்லைனா திருச்சியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அண்ணாமலே அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.